வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று மார்ச் எட்டாம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டில் தனது ச நாமா என்ற இதிகாசத்தை எழுதி முடித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்பானிய நாடுகான் பயணி டி முதன் முறையாக பண்டைய மாயன் நகரமான நகரமானின் எச்சங்களை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாம் ஆண்டில் யோகன்ஸ் கெப்லர் கோல்களின் இயக்கங்களுக்கான மூன்றாவது விதியை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் வடக்கு போர்களில் ஏற்பட்ட பெரும் தோல்விகளை அடுத்து டென்மார்க் நார்வே மன்னர் மூன்றாம் பிரெடரிக் தனது பகுதியின் அரைவாசி பகுதியை ஸ்வீடனிடம் இழந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டாம் ஆண்டில் ஆன் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அயர்லாந்து ஆகிய ராஜ்யங்களின் அரசியாக முடி சூடினார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஈரானின் சபாவித்து அரசு ஆப்கானிஸ்தானின் இராணுவத்தினரால் தோற்கடிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அப்சரித்து வம்சத்தின் நிறுவனர் முடிசூடினார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் ஒகையோ மாநிலத்தில் கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறிய தொன்னூற்றி ஆறு அமெரிக்க இந்திய பழங்குடிகள் பென்சில்வேனியாவில் துணை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழாம் ஆண்டில் நியூயார்க் பங்கு சந்தை நிறுவனமயப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் முதலாம் ஆஸ்கார் ஸ்வீடன் நார்வே மன்னராக முடிசூடினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஜப்பானிய சாமுராய் சகாய் நகரில் பதினோரு பிரெஞ்சு கடற்படையினரை கொன்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸில் அமெரிக்க துருப்புக்களால் ஏறத்தாழ அறுநூறு ஏதிலிகள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் திருநெல்வேலியில் பிரித்தானியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் நால்வர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ரெமோண்டோ டே லாரோச் என்ற பிரான்சியர் வானோடிக்கான உரிமத்தை பெற்று உலகின் முதலாவது பெண் என கருதப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அனைத்துலக மகளிர் நாள் முதன் முதலாக டென்மார்க்கில் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் முதலாவது நவீன அரபு நாடு சிரியா அரபு ராஜ்யம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஸ்பானிய பிரதமர் எதுவார்தோ டாட்டோ மேத்ரிதல் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறும் போது சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யூட்டாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற விபத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானிய இராணுவம் டச்சு கிழக்கிந்திய இராணுவத்தை நிபந்தனையின்றி சரணடைய இறுதி எச்சரிக்கையை விடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாம் உலக போரில் பர்மாவின் ரங்கூர் நகரை ஜப்பான் ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிப்ரவரி எதிர்ப்பு போராட்டத்தை அடுத்து சீன குடியரசின் பதிமூன்றாயிரம் இராணுவத்தினர் நடத்திய தாக்குதல்களில் தைவானில் பல்லாயிர கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வியட்நாமிற்கு பிரான்சிடம் இருந்து அதிக சுயாட்சி வழங்குவதற்கு பிரெஞ்சு அரசு தலைவர் வின்சென்ட் ஓரியோவிற்கும் முன்னாள் வியட்நாம் பேரரசர் பாவோடாயிற்கும் இடையில் உடன்பாடு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சோவியத் ஒன்றியம் தன்னிடம் அணுகுண்டு இருப்பதாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் சுயஸ் நெருக்கடிக்கு பின்னர் எகிப்து கால்வாயை முதல் தடவையாக திறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் சிரியாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியை அடுத்து அங்கு பகாத் கட்சி ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வியட்நாம் போரில் மூவாயிரத்தி ஐநூறு அமெரிக்க படைகள் தென் வியட்நாமில் தரை இறங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜோ பிரேசியர் முகமது அலி ஆகியோருக்கிடையேயான புகழ்பெற்ற நூற்றாண்டுக்கான குத்துச்சண்டை ஆரம்பமானது இப்போட்டியில் பிரேசியர் பதினைந்து சுற்றுக்களில் வென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிலிப்ஸ் நிறுவனம் குரு வட்டை முதல் தடவையாக அறிமுகம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் லெபனான் பெய்ரூட் நகரில் மேற்கொள்ளப்பட்ட வாகன குண்டு தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேருடன் கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் நோக்கிச் சென்ற மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் மாயமாக மறைந்து போனது மேலும் மார்ச் எட்டாம் நாளானது அனைத்து உலக பெண்கள் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்